அந்த மனசுல வந்து அந்த கடினம் ஸ்டாமரிங் தான். ஆனா இப்ப வந்து நான் சாதாரணமா சொல்றேன், ஸ்டாமரிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட இப்ப ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கண்டினியூஸா, அதாவது 100% அவனோட வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாமரிங் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. நான் ஹோமியோபதி மெடிசின் கொடுத்துட்டே இருந்தேன் சார். இப்போ 6 வயசுல இருந்து நான் கொடுத்துருக்கேன். இப்ப இவனுக்கு 12 வயசு ஆச்சு, 6 வருஷமா சாப்பிட்டுருக்கான். முன்னாடி இருந்த அந்த இறுக்கம் வந்து இப்ப என்கிட்ட இல்ல. அந்த அளவுக்கு அவன் வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டான். வெளியில இவன் அனுப்பும் காலையில இவன் தான் கிடைக்கிறான். நாங்க வந்து அதனால இப்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி இருந்தா சங்கடப்படாதீங்க, நமக்கு சொல்யூஷனா சார். இல்ல உண்மையிலே அந்த பிராக்டிஸ் அவங்க எவ்வளவு நமக்காக எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்படுறாரு, நம்ம கோஆபரேட் பண்ணணும். மாவு பகை தூக்கி அழகிறேன் கோவை லட்சுமி மாவு தூத்துக்குடியில, அதுவும் திக்குவாயோட மன வேதனையோடு வேலை கிடைக்கும் அழுத காலங்கள் உண்டாங்க. தீபாவளிகளுக்கு சட்டை வித்துருக்க ரோடோட சட்டை வித்துருக்கிறேன். சந்திரு சார்ட்ட கத்துக்கிட்டேன். அதுக்கான ஒரே ஒரு ஆள் யாருன்னா சந்திர சார் மட்டும்தான். மகிழ்ச்சி காரணம் வந்து சந்திரனா தான். எனக்கு மெயின் காரணம் சந்திர சார் மட்டும்தான். காரணம் சந்திர சார் தான். சந்திரனா தேங்க்ஸ்ண்ணா, இதுக்கெல்லாம் மிக மிக முக்கிய காரணம் சந்திர சார். ரொம்ப சந்தோஷம். அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இருங்க இருங்க, அப்படி பாருங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்காங்க சார். தம்பி எப்படி இருக்கான் இப்போ? சாம் டேனியல். சாம் டேனியல் இப்போ ஒரு 90% நல்லா ரெக்கவர் ஆயிட்டான். ஓகே, சோ உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்குங்க சார். ஃப்ரீனஸ் இருக்கு. அதாவது முன்னாடி இருந்த அந்த இறுக்கம் வந்து இப்ப என்கிட்ட இல்ல. ஒரு ஃப்ரீனஸ். இவன் வெளியில போறான் அப்படின்னா அதுக்கு முன்னகுட்டியே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதாவது அவன் அப்படி பேசுறான்னு நினைச்சு பயப்பட மாட்டேன். அவனை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு எனக்கு அவங்க கிட்ட காட்ட மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு அது ஒரு பயம் இருக்கும். அவன் அழுதுருவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ, மனசு விட்டுருவானோ அப்படிங்கிற கஷ்டம் எனக்கு இருக்கும். இவங்க அப்பா மிலிட்டரியில இருந்தாங்க, அதனால நான் ஓப்பனர் கூட ஷேர் பண்ணிக்கவும் முடியாது. அதனால எனக்குள்ளேயே நான் வந்து அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டே இருந்தேன். யூடியூப்ல உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்போ நான் ஹோமியோபதி மெடிசின் கொடுத்துட்டே இருந்தேங்க சார். இவனுக்கு இப்போ 6 வயசுல இருந்து நான் கொடுத்துருக்கேன். இப்ப இவனுக்கு 12 வயசு ஆச்சு, 6 வருஷமா சாப்பிட்டுருக்கான். ஆனா ஒரு செட்டைன் பீரியட் அவனுக்கு சரியாகும், அப்புறம் மறுபடியும் அதிகமாகும். ஒரு உங்ககிட்ட இப்ப ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கண்டினியூஸா, அதாவது 100% அவனோட வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாமரிக் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த வயசு கூட கூட அதிகமாயிருச்சு. சார் இப்போ ஹோமியோபதி டாக்டர்கிட்ட தனியா கன்சல்ட் பண்ணுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, டீச்சர் இதுக்கு நம்ம மெடிசின் வந்து வேற நிறைய டாக்டர்ஸ் நான் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அது வரைக்கும் இருந்த நம்பிக்கையும் போச்சு. அதுக்கப்புறமா நாங்க பிரேயர்லயே தான் வச்சிட்டு இருக்கோம். அப்போ உங்க ஜஸ்ட் நான் நைட்டு ஒரு நாள் 10 மணிக்கு உங்க வீடியோ பார்த்துட்டு உடனே உங்களுக்கு கூப்பிட்டேன். நீங்களே எடுத்தீங்க போனு எடுத்துட்டு, அப்புறம் மிஸ்டிகால் தான் மிஸ்டிகால பார்த்துட்டு கூப்பிட்டேன். நீங்க யாருன்னு கேட்டீங்க. நான் சொன்ன உடனே நீங்க இந்த மாதிரி ஆபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அந்த 10:30க்கு நீங்க எடுத்து கூப்பிட்டு என்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் நீங்களே பேசின உடனே அப்புறம் ஆபீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணேன். அவங்க ஆனா கரெக்டா அந்த ஃபர்தரா என்னென்ன பண்ணணுமோ அடுத்தடுத்து பண்ணாங்க. உடனே நான் அந்த என்ன கோர்ஸ் அதெல்லாம் நான் என் மைண்ட்ல வரவே இல்லை. நீங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அவனை ஒரு பேச்சாளனா நீங்க பாக்கணும் அப்படின்னா பிரீமியம் மெம்பர்னு சொன்னீங்க. அந்த 2 வேர்டு தான் எனக்கு காதல இருந்துச்சு. உடனே நான் இவங்க அப்பாவும் அப்பா அம்மாவா நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து டேனிக்கு இதுதான், இதை விட நம்ம அவனுக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. உடனே நாங்க மறுநாளே அந்த பணத்தை நான் கட்டினேன். கட்டிட்டு இனி 15 நாள் வெயிட் பண்ணும் உங்க கிளாஸ் தொடங்கிறதுக்கு. அவனும் அதுக்கு வந்து மனசளவுல அவனை நாங்க தயார் பண்ணிட்டோம். அவன் வந்து வீட் லாக்டவுன் பீரியட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டடா நாங்க நினைச்சோம். ஸ்கூலுக்கு போகனா காலையில கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டான். ஆனா இப்போ அப்படி இல்லை. இந்த பீரியட்ல அவன் அடுத்த கிளாஸ் போக போக அவனுக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க பேசும்போது, வளர்ந்துட்டான்ல யாராவது சொன்னா ஏதாவது அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் நாங்க 2 பேரும் பேசிக்குவோம். கரெக்டான ஏஜ்ல
கரெக்டா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மத்த எல்லாரும் கூட சொன்னாங்க தூத்துக்குடியில நம்ம யாருன்னு கேட்போம், எப்படி பணம் கொடுப்பீங்க, எப்படி நம்புவீங்கன்னு எல்லாம் கேட்டாங்க. நாங்க யாரையுமே நான் கேட்கல, ஒருத்தட்ட கூட இந்த மாதிரி சேர்க்க போறோம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எனக்கும் எங்க அக்கா ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். அத்தா வந்து அடிக்கடி இவனை வந்து அந்த சார்ட்ட பேசுறியா அட்டன் பண்றியான்னு இவனை கேட்பாங்க. அக்கா பொண்ணு இவனை டெய்லி போன்ல நீங்க பேசுற மாதிரி இவனை ட்ரெயின் பண்ற மாதிரி இவன்கிட்ட பேச்சு கொடுப்பான் நிறைய, அந்த மாதிரி பண்ணுவோம். மத்த யார்ட்டையுமே நான் கேட்கல சேரவா வைக்கவா நம்பிக்கை. நீங்க பேசுறது நான் வீடியோ அடிக்கடி நான் பார்ப்பேன், உங்க வீடியோ எல்லாம் பார்ப்பேன். எனக்கு இப்ப வந்து ஒரு ஃப்ரீனஸ் சொன்னான்ல உங்ககிட்ட, இந்த மாதிரி ஹால்ல உட்காந்து பேச மாட்டான் சார், அவன் தனியா போய் உட்காந்துக்குவான், யாரும் இருக்க கூடாது. இப்ப எல்லாம் கதவு பூட்டுறது இல்ல அவன், அந்த அந்த அளவுக்கு அவன் வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டான். வெளியில இவன் அனுப்பும் காலையில இவன் தான் கடைக்கு போனான். அந்த மாதிரி டோட்டலா சேஞ்ச். நாங்க வந்து அதனால இப்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேம், நன்றி மேம். அதாவது சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கை ஜெயஜ் அவ்வளவுதான். ஓகே மேம், அதாவது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு, ஓகே சோ யூடியூப்ல பாத்துட்டு இருக்க மக்களுக்கு, சோ ஒரு அம்மாவா கண்டிப்பா ரொம்ப அழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு, எனக்கு தெரியும் எங்க அம்மா என்னைய பார்த்து கண்ணீர் விட்ட காலங்க நான் பாத்துருக்கேன். ஏன்னா நீங்களால இப்ப சரியாயிட்டீங்க, நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியாத போது எங்க அம்மா சொன்னேன் ஒரு சில வார்த்தை இன்னும் மைண்ட்ல இருக்கு, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு குறையை கொடுத்துட்டே அப்படின்னு. பட் அந்த குறையை கொடுக்க போய்தான் சந்துருப்பு இங்க, சரிங்களா? சோ நீங்க ஒரு அம்மாவா பாத்துட்டு இருக்க அம்மா மார்களுக்கு இல்ல ஸ்டாமரி சொல்ற அட்வைஸ் என்ன மேடம்? இப்படிலாம் பண்ணுங்கப்பா. அட்வைஸ்னா அந்த பிள்ளைங்களை வந்து அப்படியே அடக்கியே வைக்க கூடாதுங்க சார். ஸ்டாமரிங் இருக்குன்னு அவன் பேச வந்தான்னா அதுக்கு முன்னக்கூடிய நம்ம பேசக்கூடாது. அவனை வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா அப்படின்னு வெளி உலகத்துக்கு வந்து கூட்டிட்டு வரணும். அவனை வந்து அப்படியே மூடி மூடி பாதுகாத்து நம்ம மறைவிலேயே வைக்கணும்னு நினைக்க கூடாதுங்க சார். அது அவனுக்கு நம்ம செய்யற பெரிய தவறு. எல்லா பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி இருந்தா சங்கடப்படாதீங்க, நமக்கு சொல்யூஷனா சார் இருக்காங்க. இல்ல உண்மையிலேயே அந்த பிராக்டிஸ் அவங்க எவ்வளவு நமக்காக எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்படுறாரு, நம்ம கோஆபரேட் பண்ணணும். பண்ணனா ஸ்டாமரிங் அப்படிங்கிறது இப்ப எனக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு கடினமா இருக்கும். அது அந்த மனசுல வந்து அந்த கடினம் ஸ்டாமரிங்னா. ஆனா இப்ப வந்து நான் சாதாரணமா சொல்றேன், ஸ்டாமரிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பயிற்சி முயற்சி எடுத்து நம்ம அந்த பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். அதை இல்லாம நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. வீடியோ பார்த்தா நம்ம முடியாது, அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம பயிற்சி வந்து முயற்சி இல்லாத பயிற்சி என்னைக்குமே வீண் தான். ரொம்ப நன்றி, தேங்க்யூ இந்த அற்புதமான ஒரு இன்டர்வியூ கொடுத்தவங்க ரெண்டு பேருக்கும். தம்பி வேற லெவல் பண்ணாப்ல, அம்மாவும் அந்த மன நிறைவு அந்த முகத்துல தெரியும், இதுக்கு மேல என்ன வேணும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோட எந்தூசியம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் எனி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இதே மாதிரி ஸ்டாமரிக்கு தாண்டி மன ரீதியான ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மனசுக்கு என்ன வேணும் ஆற்றல், அந்த ஆற்றல் தரக்கூடிய சேனல் நம்ம சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை, அத அவங்க அம்மாவும் பையனும் சொல்வாப்ல. சொல்லுங்க. வாழ்வில் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல. எஸ், வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை. தேங்க்யூ சந்துரு.